வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் பாரதிதாசன் பற்றிய வினா விடைகளை பார்க்கலாம். TNPSC சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம TNPSC யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. முதல் கேள்வி, பாரதிதாசன் பிறந்த தினம். ஆப்ஷன் ஏ 11/12/1891, ஆப்ஷன் பி 29/4/1891, ஆப்ஷன் சி 4/4/1882, ஆப்ஷன் டி 11/12/1882. கரெக்டான ஆன்சர் என்னென்னா பி 29/4/1891. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பிறந்த மாவட்டம். ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி புதுச்சேரி. கரெக்டான ஆன்சர் என்னென்னா டி புதுச்சேரி. சாரி, அது மாவட்டம் கிடையாது, மாநிலம், யூனியன் பிரதேசம். அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பெற்றோர் பெயர். ஏ கனகசபை மற்றும் லக்குமி அம்மையார், பி சின்னச்சாமி மற்றும் லக்குமி அம்மையார், சி துரைசாமி மற்றும் சின்னத்தாய் அம்மையார், டி கனகசபை மற்றும் சின்னத்தாய் அம்மையார். கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஏ கனகசபை மற்றும் லக்குமி அம்மையார். அடுத்த கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர். ஏ சுப்பிரமணியம், பி சுப்பையா, சி கனக சுப்புரத்தினம், டி சின்னையா. கரெக்டான ஆன்சர் என்னன்னா சி கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை இவர் பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு. அடுத்த கேள்வி, பாரதிதாசனின் மனைவி பெயர். ஆப்ஷன் ஏ செல்லம்மாள், ஆப்ஷன் பி செல்லத்தாய், ஆப்ஷன் சி சின்னத்தாய், ஆப்ஷன் டி பழனி அம்மையார். கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி பழனி அம்மையார். அடுத்த கேள்வி, பாரதிதாசன் ஆசிரியராக பணியாற்றிய நிறைவி பள்ளி எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி காரைக்கால், ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி காரைக்கால். அடுத்த கேள்வி, வாழ்வினில் செம்மையுறச் செய்பவன் நீயே என்ற பாண்டிச்சேரி அரசாங்கத்தின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பி பாரதிதாசன், சி ராமசாமி ஐயங்கார், டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி பாரதிதாசன். அடுத்த கேள்வி, டேஷ் என்ற இலக்கிய ஏட்டினை பாரதிதாசன் எழுதியுள்ளார். ஏ குயில் பாட்டு, பி மயில், சி குயில், டி கண்ணன். கரெக்டான ஆன்சர் என்னன்னா குயில் பாட்டு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்க. பாரதிதாசன், அதாவது பாரதிதாசன் பற்றி இருக்கிற இதில் எது தவறு? ஒன்று, பாண்டிச்சேரி அரசு கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். ரெண்டாவது, குயில் என்ற இதழில் கட்டுரை எழுதியுள்ளார். மூணாவது, குடியரசு பகுத்தறிவு அப்படிங்கிற ரெண்டு இதழில் கட்டுரை எழுதியுள்ளார். நாலாவது, பாண்டிச்சேரி மாநிலத்தின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியுள்ளார். இதில் எது தவறான கூற்று? ஏ ஒன்று மட்டும், பி இரண்டு மட்டும், சி மூணு மட்டும், டி நாலு மட்டும். இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி இரண்டு. அப்போ குயில் என்ற இதழில் அவர் கட்டுரை எழுதலை. மீதி இருக்கிற எல்லாமே சரியான கூற்று. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்க. பாரதிதாசனின் சிறப்பு பெயர்களை பற்றி. ஒன்று, பாவேந்தன் புரட்சி கவி. ரெண்டாவது, தமிழ் கவி. மூணாவது, தமிழரின் கவி. நாலாவது, தமிழ் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி. இதில் எது தவறு? ஏ ஒன்று மட்டும், பி இரண்டு மட்டும், சி மூணு மட்டும், டி எதுவும் இல்லை.
கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி, எதுவும் இல்லை. அப்போ இது எல்லாமே அவரோட சிறப்பு பெயர்கள் தான். அடுத்த கேள்வி, பாரதியாரின் கட்டளைக்கு இணங்க பாரதிதாசன் பாடிய பாடல் இவற்றுள் எது? ஏ, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழு கடல் அவள் வண்ணமடா. பி, வாழ்வினில் செம்மையுறச் செய்பவன் நீயே. சி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. டி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஏ, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழு கடல் அவள் வண்ணமடா. இந்த பாடலை சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு பாரதியார் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அடுத்த கேள்வி, பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை சூட்டியவர் யார்? ஏ, பாரதியார். பி, நாமக்கல் கவிஞர். சி, அறிஞர் அண்ணா. டி, கவிமணி. கரெக்டான ஆன்சர் சி, அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் எந்த நூலுக்காக 1970 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார்? ஏ, குடும்ப விளக்கு. பி, பிசிராந்தையார். சி, பாண்டியன் பரிசு. டி, கண்ணகி புரட்சி காப்பியம். கரெக்டான ஆன்சர் பி, பிசிராந்தையார். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் எது பாரதிதாசன் இயற்றிய நூல்? 1, பாரதிதாசன் கவிதை தொகுப்பு. இசை அமுது தொகுப்பு. அழகின் சிரிப்பு நல்ல தீர்ப்பு. 2, இருண்ட வீடு. சேர தாண்டவம். தமிழச்சியின் கத்தி. குறிஞ்சி திட்டு. 3, திருக்குறள் உரை. எதிர்பாராத முத்தம். இளைஞர் இலக்கியம். பாரதிதாசன் ஆத்திச்சூடி. பெண்கள் விடுதலை. மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதியமுது. 4, மணிமேகலை வெண்பா. சஞ்சீவி பருவத்தின் சாரல். தமிழ் இயக்கம். முல்லைக்காடு. கலை மன்றம். விடுதலை வேட்கை. இதில் எது சரியான கூற்று? ஏ, 1, பி, 2, சி, 3, டி, அனைத்தும். கரெக்டான ஆன்சர் டி, அனைத்தும். இது எல்லாமே அவருடைய எழுதிய பாடல்கள் தான். அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? ஏ, கோயம்புத்தூர். பி, கன்னியாகுமரி. சி, திருச்சி. டி, தஞ்சாவூர். கரெக்டான ஆன்சர் சி, திருச்சி. அடுத்த கேள்வி, புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு வழங்கியவர் யார்? ஏ, பாரதியார். பி, நாமக்கல் கவிஞர். சி, அறிஞர் அண்ணா. டி, பெரியார். கரெக்டான ஆன்சர் டி, பெரியார். பெரியார் தான் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞருங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று ஏ என்னன்னா, தங்க கிளி பரிசினை அமைதி ஊமைங்கிற நாடகத்திற்காக 1946 பாரதிதாசன் வென்றிருக்காரு. கூற்று ஆர் என்னன்னா, இவரது மரணத்துக்கு அப்புறம்தான் 1970 பிசிராந்தையார் நாடகத்திற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதில் எது சரி எது தவறு? ஏ தவறு ஆனால் ஆர் சரி. பி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. சி, ஏயும் சரி ஆரும் சரி. டி, ஏயும் தவறு ஆரும் தவறு. கரெக்டான ஆன்சர் சி, ஏயும் சரி ஆரும் சரி. ரெண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, பாரதிதாசன் என்று இயற்கை எய்தினார்? ஏ, 21/4/1964. பி, 22/5/1965. சி, 22/4/1965. டி, 21/5/1964. கரெக்டான ஆன்சர் ஏ, 21/4/1964. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் இதில் எது? ஏ, திரைப்பட கதாசிரியர். பி, கவிஞர். சி, அரசியல்வாதி. டி, அனைத்தும். கரெக்டான ஆன்சர் என்னென்னா டி, அனைத்தும். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பாரதிதாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக பாரதிதாசனின் முக்கியமான கவிதைகளை பார்க்கலாம். 1, தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். 2, தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன். 3, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. 4, கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம். 5, இருட்டறையில் உள்ளதடா உலகம். அடுத்து 6,
கொலை வாளினை எடடர் கொடியோர் செயல் அறவே. ஏழாவது, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். எட்டாவது, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. ஒன்பதாவது, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம். கல்லாரை காணும் கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். அடுத்து முக்கியமான ஒன்று விட்டுட்டேன், பாவேந்தர் பாரதிதாசன் விருது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் கவிஞருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.